பூந்தி லட்டுக்கு இப்போ எண்ணெய் ஒரு கடாயில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கடலை மாவு 1/4 கிலோ அளவுக்கு கலக்கி வச்சுருக்கேன். இதை வந்து பூந்தி போட்டு எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு மாவை இந்த மாதிரி மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது குக் ஆனவொடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூந்தி எண்ணெயில் போட்டு எடுத்தது எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த லட்டு பூந்தி லட்டுக்கு பாக வைக்க போகிறோம். இது வந்து 1/2 கப்பில் நான் வந்து கடலை மாவு எடுத்து பூந்தி பண்ணி வச்சுருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி பாகு பண்ண போகிறேன். இந்த பாகு வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் கம்பி, ஒரு கம்பி பதம் வரணும். அதான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கம்பி பதம்ங்கிறது இதுதான். இப்படி ஓட்டும் இந்த கரண்டியிலிருந்து அப்படி தொங்குது பார்த்தீங்களா, ஒரு கம்பி மாதிரி. இதுதான் கம்பி பதம். இல்லைன்னா கையில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது வானல்ல நெய் ஊற்றிருக்கேன். இந்த முந்திரியை போட்டு வறுத்து விட்டுருவோம். இந்த பூந்தி லண்டு இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். சூப்பரான பூந்தி லட்டு, நாட்டு சர்க்கரை ப்ளஸ் யூஷுவல் சுகர் கலந்து செஞ்சது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். வியூஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பொழுதும் எங்களுடன் இணைந்து இருங்கள். வணக்கம்.